கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னா பொங்கலூர் இருக்கோம். பொங்கலூருக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பொங்கலூரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வௌவால் இருக்குது ஒரு இடத்துல, அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிட்டு தான் வந்தேன். நான் மார்னிங்காக ஒரு டைம் வந்தேன், மார்னிங் வந்தால் பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோலாம் அந்த அளவுக்கு எடுக்க முடியல. இப்போ ஈவினிங் வந்திருக்கேன், ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்க முடியும், ஏன்னா இந்த டைமில் எல்லாமே பறக்கு மேலே. மார்னிங் வந்தப்போ அப்படியே பறக்காமல் அப்படியே கம்முன்னு வருது கிடந்தது. சரி அப்படியே போகப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த இதுதான் அந்த இடம், பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்கு. இது எந்த இடம் நான் லாஸ்ட்ல சொல்றேன், வைக்கா தண்ணி அப்படி இந்த வழியில் போகணும். இது பார்த்தீங்கன்னா இந்த வழி தான் நம்ம போகணும். பார்த்தீங்கன்னா காலம்மாடும் வழியில ஒரு காலம்மா நினைக்கிது, எது பண்ணாதுன்னு சொன்னாங்க பண்ணேன் போகலாம். இந்த வழியில் தான் மறுபடியும் மேலே ஏறணும். திடீர்னு பார்த்தோம்னா திடீர்னு ஒரு மொட்டை காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, அது அங்கே தான் இருக்குது. வால் உங்களுக்கு தெருதான் தெரில, கருப்பு கருப்பாக தொங்கிட்டு இருக்க எல்லாமே வவ்வால். நான் இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். பசங்கள் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இப்போ கேட்டுதான் வந்தால் வவ்வால் எதுவும் பண்ணாதாமா. பெரியவர்களே, இப்போ நீங்கள் மேடையில் பார்க்க போகிறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க. இன்னும் பக்கத்தில் போறேன், பறந்து போகுது பாருங்க. நம்ம வர சத்தத்தை கேட்டு ஒவ்வொன்று ஓடிடுமாமா. பறக்குது பாருங்க, சவுண்டு கேட்குதுன்னு தெரியல, கட்டிட்டு சரிங்க. தலையில் தூங்கிட்டு இருக்கு, தூங்க. இது பார்த்தீங்கன்னா ஆலமரம், இந்த ஆலமரத்தில் இது நிறையா இருக்குது. அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஆலமரம் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. பயிறு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேஸில் செம்மையாக இருக்கு.
இது காக்கா, இதுக்குள்ளதான் நிறைய சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக திறந்து தரல. இருங்க ஜூம் பண்ணிக்கங்க, அது அங்கே இருக்கு. அப்புறம் மரப்பில்லாவே இருக்கு. இங்கே வருங்க, எத்தனை இப்படி வரைக்குது செம்ம இல்லை. பார்த்தா சின்னதாக தெரியுது, ரெக்கை வச்சு பார்க்கும் போது தெரியுது பெருசா பெருசா இருக்குது. வாங்க அப்படி, அந்த பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கு, அந்த மரத்தை இன்னொரு மரத்தை பார்ப்போம். இங்க எத்தீங்கன்னா இது இன்னொரு மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே இருக்கு. பக்கத்தில் தென்னை மரம் தோப்பு இருக்கு. செம்ம இல்லை, தொங்கிட்டு நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த லோ பெருசு ஓகே போவோம். நான் சிங்கிளாக தான் வந்தேன், நான் வரமா அந்த வழியில் வந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகலாம். இந்த இங்கே போதா இன்னொரு பிளேஸ் இருக்குது, செமையான பிளேஸ். அந்த பிளேஸ் மட்டும் கான்ஸ்டபிள் மீது போகலாம். அப்படியே பறந்து போகுது, நான் இந்த பக்கம் ஒரு செமையான பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ் இல்லை, இழந்த காய் ஏதாச்சும் சாப்பிட்டு போவோம். ஒன்றும் கூட பழுத்தது இல்லை, இன்னும் கீழே வேணால் பழுத்துலந்து கிடக்குது. இங்கே பார்த்தீங்களா, இழந்த கைய இருக்கு. இந்த பிளேஸ் சொன்னேன், முள்ளு தான் ஆனால் செமையாக இருக்கு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பச்சை பசியாக அவ்வளோண்ணா. இங்கே வரும்போது கொக்கு இருந்தது, அப்புறம் மயில் இருந்தது, இப்போ எதுவும் இல்லை. மயில்
இந்த லொக்கேஷன் செம்மையா இருக்கு. நான் கொக்கு பார்த்து போல கொக்கையெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேது, இதெல்லாம் கொக்கு மனுஷங்க யார் வந்தாலும் எதுவும் செய்ய மாட்டேது. அது வாட்டில் படுத்து கிடக்குது. அவர் காக்கா அங்கே வந்து வருங்க, காக்கா வாட்டில் இருந்துக்குது. அந்த வவ்வால் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேது. அது அது காக்கா பார்த்தீங்களா, அந்த உச்சியில் கொண்டு போதான் காக்கா. மீதிக்கிறது எல்லாமே வவ்வால், அதுக்கு அதுக்கு வாட்டில் கொண்டுருக்குது, இதுக்கு இது வாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் இங்கே இருக்கு காக்கா. இந்த ஈவினிங் ஆயிடுச்சு, சன்னு கீழே இறங்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே போலாம். இன்னும் ஒன்று வரும்போது தடத்துல நின்றுந்தாப்புல, போகும்போது தடத்துல நிற்கிறாப்புல. நம்ம இதில் போய் இதை டிஸ்டர்ப் பண்ணுற பொதுவாக சுற்றி போய்க்கலாமா? சுற்றி போகிறதா நல்லது, சுற்றியே போயிடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அங்கே இருக்கு. ஓகே வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை கைஸ். பார்த்தீங்கன்னா பொங்கலூர் போகிற வழியில் எம்ஜி விஐபி லைவ், அது பக்கத்தில் ஒரு வாய்க்கால் போகு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நேராக தெரியுது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் தான் அத்தனை இருக்குது. இப்படி பார்க்கணும் பார்க்கலாம்.